Shivaya. Om Namah 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 Shivaya. கண்ணை திற உபமன்யு. கண்ணை திற. ஓம் நம சிவாய. உன் எதிரில் யார் என்று பார். நம சிவாய. ஓம் நம சிவாய. கண்களை திற உபமன்யு. ஓம் நம சிவாய. உபமன்யு, இந்த கடும் தவம் ஏன்? இது தவம் செய்யும் வயதல்ல, விளையாடும் வயது. கண்ணை திற உபமன்யு. உபமன்யு, நான் உனது தரித்திரத்தை போக்க வந்துள்ளேன். உனக்கு சொர்க்கத்தின் சுகத்தை அளிக்க வந்துள்ளேன். அந்த சுகத்தை நீ கனவில் கூட கண்டு களித்திருக்க முடியாத பாலகனே. தாங்கள் சொர்க்கத்தின் ராஜா இந்திர மகாராஜனா? ஆம், சொர்க்கத்தின் அதிபதி தேவராஜன் இந்திரன் நான். தங்களுக்கு எனது தாழ்மையான வணக்கம். ஆனால் இந்திர மகாராஜனே, நான் தங்களை ஆராதித்து இங்கு அழைக்கவில்லையே. தங்களிடம் சொர்க்கத்தின் சுகத்தையும் யாசிக்கவில்லையே. பிறகு ஏன் எனது ஆராதனைக்கு இடையூறு ஏற்படுத்துகிறீர்கள்? உனது ஆராதனைக்கு இடையூறு ஏற்படுத்துகிறேனா? அரியா பாலகனே, நான் உனது நன்மைக்கு வந்துள்ளேன். எனக்கொன்று கூறு, நீ யாரை ஆராதிக்கிறாய்? தேவாதி தேவன் பரம்பொருள் இறைவன் சிவனை. அந்த வேடதாரியை போய் ஆராதனை செய்ய வேண்டும். இந்திர மகாராஜா, தங்களிடம் பெரியவர் பேரை மரியாதையுடன் கூற வேண்டும் என்றால் தாங்கள் இந்த சிறுவனை பெரும் பேச்சு பேசும் பாலகன் என்று நினைப்பீர்கள் அல்லவா? தாங்களோ மூவுலகிலும் நன்மதிப்பை பெற்றவர் இறைவன் சிவனின் பேரை குறுகிய மனதுடன் ஏளனம் செய்கிறீர்களே. பெரியவர்களைப் போல பேசுகிறாயே. உண்மையை புரிந்து கொள்ளும் வயதும் உனக்கில்லை, அனுபவம் கூட இல்லை. பிறகு அறிவுக்கு இடம் எங்கே? நான் உனது நன்மையை பற்றி யோசிக்கிறேன். எனது நன்மையை யோசிக்க இறைவன் சிவனை ஏளனம் செய்வது அவசியமானதா இந்திர மகாராஜா? இல்லை உபமன்யு, ஏளனம் செய்வது எனது நோக்கம் அல்ல. எனது நோக்கம் ஒன்று மட்டும்தான். உனக்கு அறிவுரை கூறுகிறேன். சிவ ஆராதனையில் காலத்தை வீணடிக்க வேண்டாம். உனக்கு இதனால் எந்த பலனும் இல்லை. நீயே யோசி. அவரிடம் பூதகணங்களை தவிர வேறெதுவும் இல்லை. உனக்கு என்ன கொடுப்பார்? கொடுக்கல் வாங்கலை பற்றி வியாபாரிகள் தான் பேசுவார்கள் இந்திர மகாராஜா. ஆராதனை செய்பவர்கள் பேச மாட்டார்கள். எனது தாயும் காலம் சென்ற தந்தையும் என்னிடம் கூறியுள்ளார்கள், இந்த ஜகத்தில் சிவனை விட சிறந்த வேறு எந்த கடவுளும் இல்லை என்று. அன்னை தந்தை எனக்கு அளித்த அறிவுரைகள் நிச்சயம் பொய்யாகவே இருக்காது. அந்த மயானவாசி தெய்வங்களில் சிறந்தவனா? உனக்கு பிரமைதான் உபமன்யு. எனக்கு பிரமை இருந்தால் தாங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் இந்திர மகாராஜா? எனது பிரமை எனக்கு பிடிக்கிறது. நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன், தாங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள். என்னை சிவ ஆராதனை செய்ய விடுங்கள். ஏ புத்தி இல்லாதவனே, நீ ஞானசூன்யம், அனுபவமற்றவன். உனக்கொன்றும் தெரியாது. சிவன் யாருக்கும் எதுவும் அளிப்பதில்லை. நான் சொர்க்கத்தின் அதிபதி தேவர்களின் ராஜா உன்னிடம் வந்திருக்கிறேன். உன் துன்பத்தை போக்க, சொர்க்கத்திற்கு அழைக்க, சொர்க்கத்தின் சுகங்களை உனக்கு அளிக்க. ஆனால் நீயோ பிடிவாதம் செய்கிறாய். ஏ மூட பாலகனே, பெரிய ரிஷி முனிகளும் பெரிய ஞானிகளும் மாபெரும் தவம் செய்த பிறகும் கூட சொர்க்கத்தை கண்ணால் காண முடிவதில்லை. நானோ உனக்கு அந்த சுகத்தை அளிக்க நினைக்கிறேன். இந்திர மகாராஜா, தங்களது அருமை பெருமைகளை மறந்தீர்கள். எனக்கு இதை கூற வெட்கமாக இருக்கிறது. நான் தங்களை இவ்வாறு கடுமையாக பேசினால் அதன் பாதிப்பானது ஆராதனைக்கு இடையூறாக இருக்கும். கூறு, என்ன கூற விரும்புகிறாய்? என்னை தாங்கள் பசியால் வாடும் சாதாரண பட்சியாக நினைக்கிறீர்களா என்ன? தாங்கள் அளிக்கும் சொர்க்கத்தின் சுகம் ஒரு தானியமா? அதை என் முன்னால் ஏன் வாரி இருக்கிறீர்கள்? அதை கண்ட பிறகு இறைவன் சிவனின் ஆராதனையை நான் கைவிட்டு சுகபோகங்களில் நான் மூழ்கி இருக்க வேண்டுமா? இல்லை, அவ்வாறு நடக்காது. தாங்கள் இங்கு இருந்தாலும் சென்றாலும் நான் எனது பூஜை கூறிய இறைவன் சிவனை ஆராதனை செய்வேன். ஓம் நமச் சிவாய. ஓம் நமச் சிவாய. ஓம் நமச் சிவாய.
என்ன இது? சிவன் தேவராஜன் இந்திரன் வடிவத்தில் வந்துள்ளாரே. இது தேவராஜன் இந்திரனுக்கு ஆபத்தல்லவா? உடனே சொர்க்கத்திற்கு சென்று தேவராஜனிடம் இதை பற்றி கூறியே ஆக வேண்டும். வா நாரதா. நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. வணக்கம் தேவரிஷி. எனது மனமோ நலமுண்டாகட்டும் என்று கூற நினைக்கின்றது. ஆனால் எனது ஆத்மாவோ உண்மைகளை மறைத்து பொய் உரைப்பது பாவம் என்கிறது. ஏதாவது தகாத செயல் நடக்கப் போகிறதா தேவரிஷி? இன்பத்திற்கு பிறகு துன்பம் என்பது நிச்சயம் வரத்தானே செய்யும். துன்பம் என்பது நிச்சயமாக வரப்போகிறது. இது தங்களுக்கும் தெரியும் தேவகுரு. தாங்கள் கூறுவதை பார்த்தால்? தயங்காதே தேவராஜா. எனது கருத்து, உனது ஐஸ்வர்யமும் உனது சௌபாகியமும் என்றும் நிலைத்திருக்க உனக்கும் மற்ற தேவர்களுக்கும் வாழ்த்து கூற நினைக்கிறேன். இறைவன் அனைவருக்குமே ஒரு நல்வாழ்வை அளித்திருக்கின்றார். சொர்க்கத்தின் முழுமையான சுகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பல செல்வங்களையும் அளித்திருக்கின்றார். ஆடல் பாடல் அனைத்தும் இங்கு நிறைந்திருக்கின்றன. என்னதான் இங்கு இல்லை, எல்லாம் இருக்கின்றன. இது போகங்களை அளிக்கக்கூடியது. ஆனால் தாங்கள் துன்பத்தை பற்றி அல்லவா கூறினீர்கள்? ஆம் தேவராஜா. ஒருவன் போகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதே துன்பம் என்பது மெல்ல மெல்ல அவன் கழிப்பை பார்த்து கொண்டே அவனுடைய அருகில் வந்து சேர்ந்து விடுகிறது. நாராயண நாராயண. தேவரிஷி, தங்கள் வார்த்தைகளில் ஏதோ எச்சரிக்கை தெரிகிறதே. உனக்கு எச்சரிக்கை தான் தெரிகிறதா தேவராஜா? அதை நீ புரிந்து கொள்ளவில்லையா தேவராஜா? நீ இங்கு கேளிக்கைகளில் மூழ்கி இருக்கின்றாய். அங்கு அவர்கள் இந்த சொர்க்கத்தின் ஆட்சியை பிடிக்க திட்டம் போடுகிறார்கள். யாரை பற்றி கூறுகிறீர்கள் தேவரிஷி? எதை கூறுவது? கூறவில்லை என்றால் அது பாவம். ஆகையால் இப்பொழுது கூறிவிடுகிறேன். ஆனால் ஏன் கூற வேண்டும்? அதை கூறுவது என்றாலும் எப்படி கூறுவது? கூறு. எப்போதும் கூறுவதைப் போல கூறுங்களேன். முன்பெல்லாம் நான் கூறிய போது அந்த விஷயங்களில் ஏதாவது அரக்கன் நிச்சயமாக இடம்பெற்றிருப்பான். இப்பொழுதோ? இப்பொழுது யாராவது மனிதனா? அட தேவராஜா, மனிதனாக இருந்தால் கூட கவலையே இல்லை. தான் எவ்வாறு கூறுவது தேவராஜா? பிறகு யாராவது ரிஷி முனி தபஸ்வியா? தேவராஜா, ரிஷி முனி தபஸ்விகள் உன்னுடைய தந்திரங்களுக்கு முன்னால் தூசியாகி விடுவார்கள். அவரிடம் நீ உனது அப்சர்ஸ்களை அனுப்பி அவர்களின் தவத்தை கலைத்து விடுவாயே. நாராயண நாராயண. அரக்கன் இல்லை, மனிதன் இல்லை, ரிஷி முனி தபஸ்வி இல்லை. பிறகு அது யார் தேவரிஷி? இந்த அமராவதியை பிடிக்க அப்படி முயற்சி செய்வது யார்? அது நிச்சயமாக தேவர்களாக இருக்க முடியாது. கூறு, ஏன் முடியாது? ஏனென்றால் தேவர்களுக்கு ஏற்கனவே சொர்க்கம் இருக்கிறதே. நாராயண நாராயண. தேவர்களுக்கு சொர்க்கம் உள்ளது, ஆனால் அவர்களை தவிர இன்னமும் வேறு தேவர்களும் இருக்கிறார்களே. அப்படி என்றால் மும்மூர்த்திகள் தான், பிரம்மா விஷ்ணு மகேசன். தேவரிஷி, அது இந்த மூவர்களில் ஒருவர் தானே? பிரம்மாவும் விஷ்ணுவும் அவன் முன்னால். நாராயண நாராயண. கூறிவிடுங்கள் தேவரிஷி, தாங்கள் சிவனை பற்றி தானே கூறுகிறீர்கள்? உனது எண்ணம் சரியானதுதான் தேவீந்திராணி. தேவரிஷி, இறைவன் சிவன் சொர்க்கத்தை பிடிக்க நினைக்கிறாரா? அது ஏன்? ஏனா? உனது இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்திற்கெல்லாம் நிரந்தரமான ஒரு முடிவு கட்டத்தான். சிவன் அவ்வாறு செய்வார் என்று எனக்கு தோன்றவில்லை. எனக்கும் தோன்றவில்லை தேவரிஷி. நாராயண நாராயண. அதாவது உனக்கு எனது சொற்களில் நம்பிக்கை இல்லை என்றால் தேவராஜா, நீ ஏன் சென்று பார்த்து விடேன்? எங்கே? விந்தியாஜலத்திற்கு தேவராஜா, விந்தியாஜலத்திற்கு. குருதேவா, இனி என்ன நடக்கப் போகிறது? தேவராஜா, நீ நிச்சயம் ஏதோ தவறு செய்திருக்கிறாய். நீ விரைவிலேயே இறைவன் சிவபெருமானிடம் சென்று அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். தேவரிஷி எப்பொழுதுமே பொய் உரைக்க மாட்டார் என்பது இந்த ஜகமே அறிந்த உண்மை. நமச்சிவாய.
நமச்சிவாய. உனது கடும் பக்தியை சோதிக்க இனிமேல்தான் சோதனை ஆரம்பமாக போகிறது. இன்னும் நேரம் உள்ளது. எனது பேச்சை கேள். சிவபக்தியை கைவிடு. இல்லை, உயிரை விடுவேன். ஆனால் இறைவன் சிவனின் நினைப்பையும் பக்தியையும் கைவிட மாட்டேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கடைசி முறையாக நான் கூறுவதை கேள். உன்னை சொர்க்கத்தின் அதிபதியாக்குவேன். எனக்கு தேவையில்லை சொர்க்கம். எனக்கு சிவனின் தரிசனம்தான் தேவை. இறைவன் சிவனின் அருள்தான் தேவை. கூறுங்கள், தர முடியுமா? இல்லையே, போதுமா? உங்களால் சிவனை காட்ட முடியாது. நானே இறைவன் சிவனை மகிழ்விப்பேன். ஓம் நமச்சிவாய. 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 தாயே பார்வதி, தாயே, தாங்கள் எங்கு இருக்கிறீர்கள்? எனது துன்பத்தை போக்குங்கள். தாயே பவானி, எனது துன்பத்தை போக்குங்கள். என்னை காப்பாற்றுங்கள். என்னை காப்பாற்றுங்கள். தேவராஜா இந்திரா, உனக்கு ஏன் இந்த கவலை? எழுந்திரு, என்ன நடந்தது கூறு. இதுவரை எதுவும் நடக்கவில்லை தாயே. இனி நடக்கப் போவதெல்லாம் துன்பம்தான். இந்த துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். தேவராஜா இந்திரா, அந்த துன்பம் என்ன என்று என்னிடம் கூறு. தாயே, இறைவன் சிவன் என்னைப் போல் உருவம் தரித்து சொர்க்கத்தின் ஆட்சியை பிடித்து அதை உபமன்யுவிற்கு அளிக்க திட்டமிடுகிறார். அவர் எங்கிருக்கிறார்? விந்தியாச்சல காட்டில். அங்கு ஒரு சிவபக்த பாலகனிடம் கோபமும் அருளையும் ஒரே நேரத்தில் காட்டுகிறார். பாலகனிடமா? நிச்சயமாக இருக்காது. பரம்பொருள் தனது பக்தன் மீது கோபப்பட்டு இருக்கவே முடியாது. உனக்கு ஏதோ பிரம்மைதான் தேவராஜா. ஆனால் அவர் அருளை நிச்சயம் பொழிவார். எனக்கு பிரமை என்பது இல்லை தாயே. தேவரிஷி நாரதரே அதை என்னிடம் கூறினார். இறைவன் பரம்பொருள் சொர்க்கத்தின் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார். தாயே, தாங்கள் சென்று அவரிடம் கூறி என்னை காப்பாற்ற வேண்டும். பாருங்கள் தாயே. செல்லத்தான் வேண்டுமா? தாயே, தாங்கள் என்னை காப்பாற்றுவதற்கு இதை செய்தே ஆக வேண்டும். தாமதம் வேண்டாம். பாருங்கள் தாயே.